வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ஃபேண்டசி வித் கோபி. அதாவது நம்ம இந்த வீடியோவில் எந்த மேட்சுக்கான டீம் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா விசஸ் வெஸ்ட் இண்டியஸ் ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி மேட்ச்க்கான டீம் தான் கைஸ் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கலான்றங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் எந்த மாட்ட பிளேயர்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்கலான்னு இருக்கேன். எஸ்பெஷலி டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் எந்த மாட்ட பிளேயர்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராகவே சொல்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கிரவுண்டில் நடக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும். கிரவுண்டை பொறுத்தளவு பார்த்தோன்னா கொல்கத்தா ஈடன் கார்டன் ஸ்டேடியம் பொறுத்தளவு பார்த்தோன்னா பிச் எந்த மாட்டம் பிஹேவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிச்சை பொறுத்தளவு வந்து பார்த்தோன்னா பேட்ஸ்மேனுக்கு நல்லா ஷூட் ஆகக்கூடிய ஒரு பிச் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக தான் இருந்திருக்கு எல்லா மேட்சுமே இந்த கிரவுண்டை பொறுத்தளவு. அதனால் இந்த மேட்சை பொறுத்தளவு ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு 190+ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கோர் ஒரு டீம் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலுமே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் ஆகக்கூடிய ஒரு பிச்சாக இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா பிச் ரிப்போர்ட். அண்ட் தென் எந்த மாட்டம் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் நம்ம பிளேஸு சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு சாதகமான ஒரு பிச் அப்படிங்கும்போது எஸ்பெஷலி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறவங்க ரொம்பவே கீயாக இருப்பாங்க. ஏன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செட்டில் ஆகிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிக் ஸ்கோர் அடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேனை நம்ம ரொம்பவே பிக் பண்ண பார்க்கணும். நம்மளோட டீமை பொறுத்தளவு நம்ம ஸ்மால் லீக்ஸ் அப்ளை பண்ணாலுமே சரி, எய்தர் கிராண்ட் லீக்ஸ் அப்ளை பண்ணும்போதுமே சரி, இந்த மாட்டம் பேட்ஸ்மேனுக்கு சாதகமான ஒரு பிச்சில் நம்ம ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரொம்பவே கீயாக இருப்பாங்க கைஸ். ஓகே கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில். அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா செகண்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கணும். செகண்ட் பாயிண்ட்டை பொறுத்தளவும் பார்த்தோன்னா எந்த டீம் வந்து ஃபஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம வாட்ச் பண்ணணும். டாஸ் போட்டதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்தியா ஃபஸ்ட் பவுலிங் போகிறாங்க அப்படின்னா இந்தியன் டீமை பொறுத்தளவு இப்போ பார்த்திங்கன்னா பவுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீபக் சஹர் இருக்கார், ஒரு யுஸ்வேந்திர சஹல் கன்ஃபார்ம் ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் தென் கீழே பொறுத்தளவு ஒரு ஷர்துல் தாக்கூர், முகமது சிராஜ், அண்ட் தென் பார்த்தோன்னா சாய் கிஷோர், ரவி பிஷ்னாய் இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த பிளேயர்ஸில் யார் யார் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டாஸ் போட்டதுக்கப்புறம் தெரியும். இந்த டாஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டீம் வந்து ஃபஸ்ட் பவுலிங் போடுதோ அந்த டீமோட பவுலர்ஸை நம்ம மினிமம் 3 பவுலர்ஸை பிக் பண்ண பார்க்கணும். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டை பொறுத்தளவு. ஏன்னு பார்த்தோன்னா இந்த டெத் ஓவர் பவுலர்ஸ் அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெத் ஓவர்ஸ்லேருந்து பவுலர்ஸ் போடும்போது பேட்ஸ்மேன் மேக்ஸிமம் ரன் ஸ்கோர் பண்ண போவாங்க. அந்த மாட்டம் ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்கள மெயினாக பிக் பண்ணணும். எந்த பவுலர்ஸ் டெத் ஓவர்ஸில் போடுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ புவனேஸ்வர்குமார் ப்ளே பண்ணுறாரு இந்தியா ஃபஸ்ட் பவுலிங் போகிறாங்கன்னா புவனேஸ்வர்குமார் கன்ஃபார்ம் அந்த 2 ஓவர்ஸ் டெத் ஓவர்ஸில் போடுவார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து பார்த்தோம்னா புவனேஸ்வர்குமார் நம்ம பிக் பண்ணணும். அது மாட்டம் பார்த்திங்கன்னா எந்த டீம் ஃபஸ்ட் பவுலிங் போடுதோ அந்த டீமோட டெத் பவுலர்ஸ் நம்ம நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். மினிமம் 3 பவுலர்ஸ் நம்மளோட டீமில் இருக்கப்பல பார்த்துக்கோங்க கைஸ். இதான் பார்த்திங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய ஒரு செகண்ட் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன், செகண்ட் பாயிண்ட் பவுலர்ஸ், டெத் ஓவர்ஸ் பவுலர்ஸ். இது ரொம்பவே ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கீ பாயிண்ட்ஸ். அனதர் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எந்த டீம் வந்து பவுலிங் ஸ்ட்ராங் அப்படின்னு பார்க்கணும். பவுலிங் அட்டாக்கை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் இந்தியன் சைட் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு டீம். அதனால் மேக்ஸிமம் பவுலர்ஸை நம்ம இந்தியன் ஸ்டைட் பிக் பண்ணோம் அதுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ். எந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டீமோ அந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் பிளேயர்ஸை 1 or 2 பிளேயர்ஸை அதிகமாக எடுக்க பார்க்கணும் நம்மளோட டீமில், எஸ்பெஷலி பவுலர்ஸில். ஏன்னு பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் ரன் ஸ்கோர் பண்ண போகும்போது இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பவுலிங் அட்டாக் சைடு வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அந்த மாட்டம் ஒரு பட்சத்தில் நம்ம பவுலர்ஸ் அதிகமாக பிக் பண்ண பார்க்கணும். எந்த டீம் ஸ்ட்ராங்கான டீமோ அந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸ் நம்ம பிக் பண்ண பார்க்கணும் கைஸ். இதான் பார்த்திங்கன்னா ஒரு 4th பாயிண்ட்ஸ் என்னை பொறுத்தளவு. அண்ட் தென் பார்த்தோன்னா இப்போ வெஸ்ட் இண்டியன் டீம் எடுத்துக்கோங்க. வெஸ்ட் இண்டியன் டீமை பொறுத்தளவு பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஒரு 11 பிளேயர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 11 பிளேயர்ஸில் மேக்ஸிமம் 10 பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர்ஸாக தான் இருப்பாங்க. பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுமே பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் தான் மேக்ஸிமம் வெஸ்ட் இண்டியன் டீமை பொறுத்தளவு. அப்படி தான் இருக்கும் அவங்களோட லைனப்பே. எக்ஸ்பெஷலி டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் நல்ல ஒரு கெத்தான டீம், நல்ல ஒரு பேட்டிங் வச்சுருக்கக்கூடிய ஒரு டீம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனால் வந்து பார்த்தோன்னா வெஸ்ட் இண்டீஸில் யார் வேணுமாலும் பவுலிங் போடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பட் இந்த மேட்சை பொறுத்தளவு நம்ம அந்த 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். எஸ்பெஷலி வெஸ்ட் இண்டீஸ் சைடியான்னு பார்த்தோன்னா அதிக ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கனால எந்த பவுலர்ஸ் அந்த 4 ஓவர்ஸ் போடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்தளவு என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தோன்னா 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசன் கோல்டர் கன்ஃபார்ம் 4 ஓவர்ஸ் போடுவார். அண்ட் தென் இந்த சைட் பவுலிங் லைனப்ஸில் பொறுத்தளவு பார்த்தோன்னா ஒரு ஷெல்டன் கார்டர் மேபி ப்ளே பண்ணால் அவர் 4 ஓவர்ஸ் கன்ஃபார்ம் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி நல்லா போட்டாலும் 4 ஓவர்ஸ் போடுவார், அல்லது போலனா ஒரு 2 ஓவர்ஸ் போடுவார். பட் அகில் கொஸ்டினை பொறுத்தளவு கன்ஃபார்ம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரன் கன்சிட் பண்ணால் கூட அதிகம் ஓவர்ஸ் 4 ஓவர்ஸ்மே கம்ப்ளீட் பண்ணுவார். ஏன்னு பார்த்தோன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாக ரோஹித் ஷர்மாவுக்கு ஓப்பனிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அகில் கொஸ்டின் நல்லாவே பண்ணியிருக்காரு இந்த சீரீஸில், பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் நல்ல ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டராக பார்த்திங்கன்னா
இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்காரு. அதனால் அகில் கொஸ்டின் கன்ஃபார்ம் 4 ஹவர்ஸ் போடுவார். அதனால் நமக்கு அகில் கொஸ்டின் அண்ட் தென் ஜேசன் கோல்டர் 4 ஹவர்ஸ் போடுவாங்க. அண்ட் அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஓடியன் ஸ்மித் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு பேட்டிங் ப்ளஸ் போலிங்கில். அதனால் ஓடியன் ஸ்மித்தும் பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மஸ்ட் பி ஓடியன் ஸ்மித் அண்ட் அகில் கொஸ்டின் அண்ட் ஆல்ரவுண்ட்ஸில் ஒரு ஜேசன் ஹோல்டரை மஸ்ட் பி பிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளை பொறுத்தளவு 3 ஹவர்ஸ் பார்த்தோம்னா 4 ஹவர்ஸ் போடக்கூடிய 3 பிளேயர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் இந்த மேட்சை பொறுத்தளவு அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்ட்டாக இது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் T20 ஃபார்மெட்டில் கைஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஆல்ரெடி நான் சொன்னதோ அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரொம்ப கீ, அண்ட் தென் டெத் ஓவர் பவுலர்ஸ் எந்த டீம் ஃபஸ்ட் பவுலிங் போடுதோ அது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் பார்த்தா எந்த டீம் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் பவுலிங்கில் அந்த டீம் சைடு ஒரு 3 பவுலர்ஸை எக்ஸ்ட்ரா எடுக்க பார்க்கணும் கைஸ். அனதர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெஸ்ட் இண்டீஸ் வந்து ப்ளே பண்ணும்போது அந்த டீமில் 4 ஹவர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் யார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதான் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் கைஸ். இப்போ வந்து நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் ஹோப் ஓப்பனிங் பண்ணுவார் கன்ஃபார்ம் அந்த ப்ராட் அண்ட் கிங்கோட. அண்ட் தென் பார்த்தோன்னா நிக்லோஸ் புரான் அந்த தேர்ட் ரவுன் ஃபோர்த் ரவுன் அல்லது வந்து ஒன் ரவுண்டில் கூட ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் ரிஷப் பண்ட் மிடில் ஆர்டர் கன்ஃபார்ம் தெரியும். அண்ட் தென் இஷான் கிஷனை பொறுத்தளவு இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஐ திங்க். ஏன்னு பார்த்தீங்கன்னா கேப்டனோட டிசிஷன் அண்ட் தென் கோச்சோட டிசிஷன் தான். இஷான் கிஷனை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு T20 ஃபார்மேட் பிளேயர், அடிச்சு ஆடக்கூடிய ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் அந்த டாப் ஆர்டரில். மேபி அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்க இந்தியன் டீம். மஸ்ட் பி இஷான் கிஷனை ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த மேட்ச்சில். அதனால் மஸ்ட் பி இஷான் கிஷனை நான் அந்த பிக் பண்ண போகிறேன் இந்த மேட்சை பொறுத்தளவு. அண்ட் தென் நிக்லோஷ் புரானை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஓரளவு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஓடி சீரீஸுமே சரி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாகவும் ஓரளவு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதனால் மஸ்ட் பி நிக்லோஷ் புரானை ட்ரை பண்ணலாம். நிக்லோஷ் புரானை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு இந்தியன் சைடுமே சரி. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த ஓடிஐ சீரீஸ்லுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதனால் நிக்லோஸ் புரானை மஸ்ட் பி பிக் பண்ணுவாங்க. அண்ட் தென் பேட்டிங் அப்படின்னு வரும் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா ரொம்ப ரொம்ப ஒரு கீயான பிளேயர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்திங்கன்னா கேப்டன் ப்ளஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா. ஆஸ் அ பிளேயராகவும் பார்த்தாலும் சரி கேப்டனாகவும் பார்த்தாலும் சரி குட் பிளேயர் மஸ்ட் பி பிக் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து ஸ்மால் லீக்ஸில் ப்ளே பண்ணுறீங்கன்னா கேப்டன் சாய்ஸ் பயப்படாமே கொடுக்கலாம் ரோஹித் சர்மாவுக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்ட்டாக. அதனால் மஸ்ட் பி ரோஹித் சர்மா பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் விராட் கோலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 ஆன்சர் தான் நான் பார்ப்பேன். ஒரு 50-50 தான் கொடுக்கலாம் அவரை பொறுத்தவரைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்ம் புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அதனால் நான் விராட் கோலி இந்த மேட்ச்சை ட்ரை பண்ண போகிறது கிடையாது. அண்ட் தென் ப்ராட் அண்ட் கிங் 50-50 சான்ஸ் சேம். அண்ட் தென் ரேம்ப் அண்ட் பவுல் மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க வாய்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரேம்ப் அண்ட் பவுல் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார் அந்த T20 ஃபார்மேட்டில். அகேன்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டுக்கு அகேன்ஸ்ட்டாக கூட ஒரு செஞ்சுரி சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு பவர் ஹிட்டர், நல்ல ஒரு டால் பிளேயர். அதனால் அட்வான்டேஜ் அதிகமாகவே இருக்கும். ஸ்பின்னர்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்தியன் ஸ்பின்னரை கம்ஃபர்டபுளாக. அதனால் ரேம்ப் அண்ட் பவுல் மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சூரியகுமார் யாதவ் இருக்கார். அவரும் பார்த்தீங்கன்னா பிக்கிங் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதனால் மஸ்ட் பி சூரியகுமார் யாதவ் பிக் பண்ணிக்கோங்க கைஸ். பேட்ஸ்மேனை பொறுத்தளவு 3 பேட்ஸ்மேனை பிக் பண்ணிட்டோம். அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு வரும் பார்த்தீங்கன்னா ஒரு கைரன் போலார்ட் இருக்கார். கைரன் போலார்டை பொறுத்தளவு இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட்டாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு T20 ஃபார்மேட்டில். பட் ரீசெண்டாக அவரோட ஃபார்ம் கொஞ்சம் டவுனாக இருந்திருக்கு. ஓடிஐ சீரீஸில் கூட பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜுரினால் ப்ளே பண்ணல. பட் அவர் பவுலிங் போடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இருந்தால் கூட பவுலிங் அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்டின். மேபி 1 or 2 ஹவர்ஸ் போடலாம். அதுவும் கூட பார்த்திங்கன்னா மேபி வந்து கொஞ்சம் லோ ஸ்கோர் மேட்ச் ஆனால் தான் ஒரு பவுலிங் போடுவார். மேபி ஹை ஸ்கோரிங் மேட்சாக போச்சுன்னா அவர் பவுலிங் போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அதனால் கிரண் போலோட பிக் பண்ணாதீங்க. ஜேசன் ஹோலர் மஸ்ட் பிக்காக இருக்கணும். அண்ட் தென் ரொமேரிய சஃபர்ட் நல்ல ஒரு பிக்காக நான் பார்ப்பேன் கைஸ். ரொமேரிய சஃபர்ட்டை பொறுத்தளவு T20 ஃபார்மேட்டில் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். அந்த லோயர் பேட்டிங் கேப்பபிள் நிறையவே இருக்குது. அண்ட் தென் பவுலிங்கும் 4 ஹவர்ஸ் அல்லது 3 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நல்லா போட்டார்னா 4 ஹவர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணுவார். அதனால் ரொமேரிய சஃபர்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ், மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தோன்னா இந்தியன் சைடை பொறுத்தளவு ஒரு தீபக் சகார் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒன் ஹர்ஷ் பட்டேல் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யுஷ்வேந்திர சகல். என்னை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹர்ஷ் பட்டேலே பிக் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிச்சை பொறுத்தளவு அதாவது பார்த்தோன்னா பேட்ஸ்மேன் சூட் ஆகும் பிச் அப்படிங்கும் பட்சத்தில் ஃபாஸ்ட் பாலருக்கு விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸ்பின்னர்ஸ் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க மாட்டாங்க. மேபி அப்படி ஒரு எஃபெக்டிவ் ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேட்சை பொறுத்தவரை ஒரு யுஷ்வேந்திர சகலை நம்ம பிக் பண்ணலாம். மேபி நீங்கள் ரொமேரிய சஃபர்டை ட்ராப் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலராக வந்து பார்த்திங்கன்னா யுஷ்வேந்திர சகல் இந்த காம்பினேஷனை நீங்கள் பயப்படாமல் ட்ரை பண்ணலாம் கைஸ். நல்ல ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் என்னைய பொறுத்தளவு. அல்லது நீங்கள் ரொமேரிய சஃபர்டுக்கு போகிறனாலும் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் சைடு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரொமேரிய சஃபர்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா யுஷ்வேந்திர சகலை ட்ராப் பண்ணிட்டு ஒரு ரொமேரிய சஃபர்டு இந்த காம்பினேஷனையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் கைஸ். பட் என்னைய பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ரொமேரிய சஃபர்டோட யுஷ்வேந்திர சகல் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அவரோட 4 ஹவர்ஸ் ரொம்பவே க்ரூஷியலாக இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா யுஷ்வேந்திர சகல் அந்தளவுக்கு டேனர் ஆஃப் த பால் கிடையாது. பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூகுளிஸ் போடுவார். ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்தோம் வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கண்டிஷனில் யுஷ்வேந்திர சகலுக்கு அகேன்ஸ்டாக. அதனால் யுஷ்வேந்திர சகல் ரொம்பவே கீயாக இருப்பார் கைஸ்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ப்ரெடிஷன் பண்ணியிருக்கோம். இந்த டீமை பொறுத்தவரை ஒரு நிக்லோஷ் புரான் இருக்காரு, ஒரு இஷான் கிஷன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ரேம்பன் பவுல், ஜேசன் ஹோல்டர், தீபக் சகார், யுஸ்வேந்தர் சகல், ஹர்ஷ் பட்டேல், ஓடியன் ஸ்மித் அண்ட் தென் அகில் கோஷேன். அதை பார்த்தீங்கன்னா பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுமே நமக்கு கவர் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஒரு அகில் கோஷேன் எடுத்தாலுமே, ஓடியன் ஸ்மித்னு எடுத்தாலுமே அவங்களே ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் தான். அதனால் வெஸ்ட் இண்டியன் சைடு நமக்கு பேட்டிங் லைனப் டீப்பாகவே இருக்குது. அண்ட் தென் இந்தியன் சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு தீபக் சகார் இருக்கார், அண்ட் தென் சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேட்டிங் ஆடுவார். எஸ்பெஷலி தீபக் சகார் நல்லாவே பேட்டிங் கேப்பபிள் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங்காக தான் நம்ம பார்க்கணும் கைஸ். இப்போ வந்து கேப்டன் அண்ட் தென் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் டாய்ஸை பொறுத்தளவு 30% பார்த்தீங்கன்னா ஷூராக ரோஹித் சர்மாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்னப்போல தான் நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. அண்ட் தென் 17% ஒரு ஜேசன் ஹோல்டருக்கு, ஒரு ஆல்ரவுண்டர் கேப்பபிள் அப்படிங்கிறனால ஒரு 17% ஒரு ஜேசன் ஹோல்டருக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் என்னையை பொறுத்தளவு இந்த மேட்ச்சில் யாருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜேசன் ஹோல்டருக்கு 100% ஷூராகவே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர் பொறுத்தளவு அந்த டெத் ஓவர்ஸில் போடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் நீங்கள் ஜேசன் ஹோல்டருக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம். பட் இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவுலிங் போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுங்க. அதான் பார்த்தீங்கன்னா டாஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். எந்த டீம் ஃபஸ்ட் பவுலிங் போடுது, செகண்ட் பவுலிங் போடுறதுனால நான் ரோஹித் சர்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் இந்தியன் டீம் எடுத்தால் ரோஹித் சர்மா கொடுங்க, ஃபஸ்ட் பவுலிங் எடுத்தால் வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஜேசன் ஹோல்டர் கொடுங்க. அதான் பார்த்தீங்கன்னா என்னோட காம்பினேஷனாக இருக்கும். பட் ஓவராலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரை பண்ணலாம் அந்த டாஸ் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸை கம்பேர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டருக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரோஹித் சர்மா பொறுத்தளவு பேட்டிங் மட்டும்தான், பட் ஜேசன் ஹோல்டர் பொறுத்தளவு பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இருக்கனால கொஞ்சம் நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் தென் வைஸ் கேப்டனை பொறுத்தளவு ரோஹித் சர்மாவுக்கு ட்ரை பண்ணுங்கள் கைஸ். இதான் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ட்ரை பண்ணலாம் டாஸை கம்பேர் பண்ணாமல். பட் டாஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம சேஞ்ச் பண்ணி தான் கைஸ் ட்ரை பண்ணோம். ஃபைனலாக நம்ம டீம் ப்ரெடிஷன் பண்ணியாச்சு, சேம் டீம் அதே தான். நிக்லோஷ் புரான் அண்ட் தென் இஷான் கிஷன் விக்கெட் கீப்பர், அண்ட் தென் பேட்ஸ்மேனை பொறுத்தளவு ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் அண்ட் ரேம்பன் பவுல், ஆல்ரவுண்டர்ஸில் ஒரு ஜேசன் ஹோல்டர், அண்ட் தென் பவுலர்ஸை பொறுத்தளவு தீபக் சகர், யுஸ்வேந்தர் சகல், ஹர்ஷ் பட்டேல், அண்ட் தென் கீழே வெஸ்ட் இண்டீஸ் டீமை பொறுத்தளவு பார்த்தோன்னா ஒரு ஓடியன் ஸ்மித் அண்ட் தென் அகில் கோஷேன். இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ப்ரெடிக்ஷன். பட் இந்த டீமை பொறுத்தளவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள், அல்லது வந்து வேறு எதுவும் பிளேயர் காம்பினேஷன் ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணுங்கள். பட் என்னையை பொறுத்தளவு இந்த டீம் கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். அண்ட் தென் நான் கொடுத்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்ன வரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லாங் அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன். உங்களோட சப்போர்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.